அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ஜென்ரல் சயின்ஸ் சிலபஸ் டாபிக் தொடர்பாக பள்ளி பாடங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா தகவல்கள் அவ்வப்போது கேட்கப்படும் அவற்றின் தொகுப்பு தான் இந்த பதிவு இந்த பதிவிற்குண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட் உசைன் போல்ட் நூறு மீட்டர் தூரத்தை ஒம்பது புள்ளி ஐம்பத்தெட்டு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைச்சிருக்காரு தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தை சீதா தான் ஃபாஸ்டஸ்ட் அனிமல் இதோட ஆவரேஜ் ஸ்பீட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கிலோமீட்டர் பெர் ஹவர் அடல்ட் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் சராசரி அளவு அஞ்சு முதல் ஆறு லிட்டர் வரைக்கும் இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில் இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் குழந்தைகள் முதியவர்கள் இரத்தம் பாதிக்கப்பட்டவர்கள்னு இதனுடைய அளவு வேறுபடலாம் முற்காலங்களில் பகல் நேரத்தை தோராயிரமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சண்டையல் சூரிய கடிகாரம் சாண்ட் கிளாக் மணல் கடிகாரம் போன்றவற்றை பயன்படுத்தியிருக்காங்க மேலும் தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியினுடைய நிழலை பொறுத்தும் துளையிடப்பட்ட பாத்திரத்தில் நீரை நிரப்பி பின்பு அது வெளியேறுவதை பொறுத்தும் நேரத்தை கணக்கிட்டனர் இப்போ நமக்கு நேரத்தை துல்லியமாக கணக்கிடக்கூடிய வகையில் கருவிகள் உருவாக்கப்பட்டிருக்கு அட்டாமிக் கிளாக்ஸ் எலக்ட்ரானிக் கிளாக் மின்னணு கடிகாரங்கள் நிறுத்து கடிகாரம் ஸ்டாப் வாட்ச் போன்றவற்றை உதாரணமாக சொல்லலாம் இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை ரப்பர் பேண்டோட ரெண்டு முனையில நல்லா இழுத்து பிடிச்சிக்க சொல்லுங்கள் இப்போ அந்த ரப்பர் பேண்டோட சென்டர் போஷனை நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அதில் ஆசிலேஷன்ஸ் அலைவுகளை பார்க்க முடியும் இந்த அலைவுகள் ரொம்ப வேகமாக ஆரம்பத்தில் இருக்கும் அதைத்தான் வைப்ரேஷன்ஸ் அதிர் ஊறுதல் அப்படின்னு அழைக்கிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகிரும் ஸோ அலைவானது அதிக வேகமாக நடைபெறும் போது நாம் அவ்வியக்கத்தினை அதிர் ஊறுதல் என்கிறோம் ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன்ஸ் ஃபிஃப்த்து செஞ்சுரி சிஇல வாழ்ந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் அஸ்ட்ரானமர் ஆரியபட்டா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ரிவரில் நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரிவரினுடைய கரை பகுதி அது நமக்கு பின்புறமாக போகிறா மாதிரி தோணும் இதே மாதிரி தான் வானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிழக்கு இருந்து மேற்கு பயணம் செய்கிற மாதிரி தெரியுது அதனால் கண்டிப்பாக நம்ம பூமி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் தன்னைத்தானே சுற்றிக்கணும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணார் இது வந்து சரியான ஒரு விஷயம்தான் நம்ம பூமி வெஸ்ட்டிலிருந்து ஈஸ்ட்டு நோக்கி தன்னைத்தானே இருக்கு நம்ம சோலார் சிஸ்டமில் எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யூரேனஸ் மற்ற எல்லா கிரகங்களுமே தன்னைத்தானே வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை பொறுத்து ஒரு இயக்கம் அமைஞ்சதுன்னா அதுதான் பீரியாடிக் மோஷன் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு குறிப்பிடுவோம் முதல்ல இந்த மேலே இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள் அலைவு ஆசிலேஷன்ஸ் வந்து பீரியாடிக்காக இருக்குது ஆனால் எல்லா பீரியாடிக் மோஷன்ஸுமே ஆசலேட்ரி மோஷனாக இருக்காது அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது கீழே இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள் ஒரு சுற்றுவட்ட பாதையில் ஒரு பொருள் சுற்றி வந்துட்ருக்கு உதாரணமாக கிரகங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இடைவெளியில் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இதற்குன்னு ஒரு மீன் பொசிஷன் வந்து கிடையாது ஆனால் மேலே இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள் அதற்குன்னு ஒரு மீன் பொசிஷன் வந்து இருக்குது ஸோ அதை பொறுத்து மட்டும்தான் அதனால் ட்ராவல் பண்ண முடியும் யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் இந்த ரெண்டுமே ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சர்க்குலர் பாத்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் எது சீரான வேகத்தில் நடக்குது எது சீரற்ற வேகத்தில் நடக்குதுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் குறிப்பிட்ட டைம் பீரியடில் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆர் யூனிஃபார்ம் ஸ்பீடில் கவர் பண்ணிச்சுனா அது யூனிஃபார்ம் மோஷன் அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கக்கூடிய பொருளின் இயக்கத்தை நம்ம சீரான இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி இல்லாத இயக்கத்தை சீரற்ற இயக்கம் அப்படின்னு குறிப்பிட்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஜீரோ கிலோமீட்டர் பர் அவரில் தான் அதோட ஸ்பீடு வந்து இருக்கும் அப்புறம் கீர் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண அந்த காரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது நடுவில் டிராஃபிக் இருக்கிறதுனால அப்பப்போ அந்த கார் வந்து நின்று நின்று போகலாம் ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனுக்குண்டான எக்ஸாம்பிள் சீரற்ற இயக்கம் அதுவே ஒரு கார் ஹைவேஸில் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் அறுபது கிலோமீட்டர் தூரத்தை அறுபது நிமிஷத்தில் கிடக்குது அப்படின்னா அதனுடைய வேகம் சீராமையும் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸோ இது வந்து யூனிஃபார்ம் மோஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் எஸ் ஈக்குவல் டு டி பை டி ஒரு பயணத்தில் ஒரு பொருள் கடந்த தொலைவும் அதற்காக அது எடுத்துக்கொண்ட நேரமும் தெரிஞ்சதுன்னா அந்த பொருளினுடைய சராசரி வேகமானது கணக்கிட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறவை மூணு கிலோமீட்டர் தூரத்தை பதினஞ்சு நிமிஷத்தில் கடந்துருச்சுன்னா அதனுடைய சராசரி வேகம் பன்னெண்டு கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த மூணு மதிப்புகளில் ஏதாவது ரெண்டு மதிப்புகள் தெரிஞ்சால் கூட இன்னொரு மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் மோஷன் பேஸ்ட் ஆன் பாத் ஆறு வகையாக பிரிக்கப்படுது லீனியர் மோஷன் கேர்வ் லீனியர் மோஷன் செர்க்குலர் மோஷன் ரோட்ரி மோஷன் ஆசிலேட்ரி மோஷன் ஜிக் ஜாக் ஆர் இரெகுலர் மோஷன் மோஷன் பேஸ்ட் ஆன் டியூரேஷன் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது பீரியாடிக் மோஷன் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன் பேஸ்ட் ஆன் ஸ்பீட் மோஷன் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் இயக்கம் ஒரு பொருள் இயங்கும் பாதையின் அடிப்படையில் ஆறு வகையாக பிரிக்கப்படுது நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் மற்றும் ஒழுங்கற்ற இயக்கம் கால இடைவெளியின் அடிப்படையில் இரண்டு வகையாக பிரிக்கப்படுது கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் அடுத்து சீரான வேகத்தின் அடிப்படையில் இயக்கம் இரண்டு வகையாக பிரிக்கப்படுது சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம் திண்ம திண்மநிலை சாலிட்ஸ் நிலை லிக்விட்ஸ் நிலை கேசஸ் இந்த மூணு பொதுவாக இருக்கக்கூடிய நிலைகளை தவிர பிளாஸ்மா மற்றும் போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க மின்னல்கள் சூரியன் போன்ற விண்மீன்களில் காணப்படக்கூடிய நிலை பிளாஸ்மா ஸ்டேட் இந்தியன் சயின்டிஸ்ட் சத்யேந்திரநாத் போஸ் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களால் அறிவியல் பூர்வமாக முன்மொழியப்பட்ட நிலை போஸ் ஐன்ஸ்டீன் கண்டன்சேட் இட் இஸ் லைக் அ ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தட் எக்ஸிஸ்டட் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு டெம்பரேச்சர்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ரெடிக்ட் பண்ணி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல கன்ஃபார்ம் பண்ணாங்க இது க்ரையோஜெனிக் ஃபீல்டில் பயன்படுத்தப்படுது ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு போன்ற பருப்பொருட்களின் நிலை இவ்வகை நிலை கடுங்குளிர் முறை எந்திரங்களில் பயன்படுறதாக குறிப்பிட்டிருக்காங்க தோறாயிரம் மதிப்பீட்டு தகவல் உங்களுக்கு தெரியுமா ஒரு துள்ளி நீரில் டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் நீர் துகள்கள் அடங்கியிருக்கு உங்கள் பேனாவில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு புள்ளியில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மூலக்கூறுகள் எபவ் டூ லேக் மாலிகுல்ஸ் இருக்குது சாதாரண தட்பவெப்ப சூழலில் கண்ணாடியினுடைய நிலை என்ன எனக்கு ஒரு கூவலை கண்ணாடி செய்து ஊற்றுங்கள் கண்ணாடியின் நிலை சீரூரா திண்மம் அமார்ஃபஸ் சாலிட் அர சூப்பர் கூல்டு லிக்விட் பியூரிட்டி ஆஃப் கோல்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரட் தங்கத்தின் தூய்மை கேரட் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்பது தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படுகிறது பொதுவாக ஆர்னமெண்ட்ஸில் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கோல்டு இருக்கக்கூடிய கண்டன்ட்டை டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஆர் நைன் ஒன் சிக்ஸ் துணி துவைக்கும் இயந்திரத்தின் தத்துவம் மைய விளக்கல் அல்லது மைய விளக்கு விசை இதில் உருவாகிறது பிரின்சிபல் ஆஃப் வாஷிங் மிஷின்ஸ் சென்ட்ரிஃபியூகேஷன் ஆர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் குடிநீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும் முறை சமீபத்தில் எதிர் சவூட்டு பரவல் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஆர் சிம்ப்ளி ஆர்ஓ அப்படின்னு அழைக்கிறாங்க வாட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் ஜேர்ம்ஸை கில் பண்ணுறக்காக யூவி ரெஸ் ஆர் அல்ட்ரா வயலட் ரெஸ் பயன்படுத்தப்படுது நீரிலுள்ள நுண்கிருமிகளை அழிக்க பயன்படுவது ஊதா கதிர்கள் கனமான பொருள்கள் மற்றும் தானியங்களில் இருக்கக்கூடிய லேசான பொருட்களை நீக்குவதற்காக தூற்றுதல் அல்லது தூற்றல் முறை பின்பற்றப்படுது ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் லைட்டர் சாலிட்ஸ் ஃப்ரம் ஹெவியர் ஒன்ஸ் இஸ் அஸ் வின்னோயிங் ஃபுட் கிரைன்ஸ் லைக் ரைஸ் வீட் இதெல்லாம் சுற்றி ஹஸ்குங்கிற ஒரு லைட்டர் கவர் இருக்கும் இதை ரிமூவ் பண்ணுறக்காக இந்த ப்ராசஸ் பயன்படுது தானியங்கள் பொதுவாக கோதுமை அல்லது அரிசியை சுற்றி உமிங்கிறது ஒரு உரை போல் இருக்கும் இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி மேலிருந்து கீழே சரிக்கும் போது காற்றால் அந்த உமியானது பிரித்து அடித்து செல்லப்படுது இந்த தூற்றல் செயல்பாடை தொடர்ந்து செய்யும்போது தூற்றுபவரும் பக்கத்திலேயே அந்த உணவு தானியம் அரிசி அல்லது கோதுமையானது இருக்கும் தானியத்தை விட எடை குறைவான உமி காற்றால் அடித்து செல்லப்பட்டு தூற்றுபவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி குவியலாக காணப்படும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் வந்து பார்ப்போம் இதோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம் தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி